உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் மாஸ்டர், என்ன இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? லீவ் நாளே இங்கதான் வந்து தம்பி சாப்பிடுவோம். ஆஹா, சரி 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 சரி. கோயிலுக்கு போனவங்க எப்ப வருவாங்கன்னே தெரியல. ஆளுங்கெல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற பேசாம நாமளே ஏதாவது சமைச்சு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏதாவது ரெடி பண்ணிட வேண்டியதான். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். வாங்க வாங்க. அது சரக்க வெறு வயித்துல குடிச்சிட்டா அதான் வைரலா கப கப கபன்னு எரியுது. உனக்கும் எரியுதுன்னு பார்த்தாலே தெரியுது. நீ என்ன செஞ்சாலும் அந்த அடுப்ப மட்டும் இன்னைக்கு எரிய வைக்கவே முடியாது. என்ன முறைக்கிற? ஆமா, என்னமோ அன்னபூர்ணி மெஸ்ஸோட அடுப்பு அப்படியே அந்த வானமே கிழிஞ்சு விழுந்தாலும் அணையாதுன்னு சொல்லுவியாமே. எங்க இப்ப எரிய வை பாப்போம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க விடுங்கடா, போட்டோம். அண்ணா அங்க எப்படியும் போதில் தான் இருப்பாரு, போட்டோம் விடுங்க. வாங்க வாங்க. என்ன செய்யறது? ஓகே, இட்லி பொங்கல் சாம்பார் வச்சிட வேண்டியதான். 5 பைசாக்கு வக்கலனாலும் பெருமைக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி அன்னபூர்ணி மெஸ் வெண்ணபூர்ணி மெஸ்ன்னு வெத்து பெருமை வேற. ஆமா, உங்க ஆத்தா பத்த வச்ச அடுப்பு 20 வருஷத்துல ஒரு நாள் கூட அணையாம இருந்தது இல்லையாமே. என்ன என்ன எங்க இன்னைக்கு எரிய வச்சு காட்டு பாப்போம். எரிய வச்சு காட்டு. அண்ணே, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான். அனவசியமா என் அம்மாவை பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஓ, உங்க அம்மாவை பத்தி சொன்னதும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? நான் அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? நான் சொல்லல, பாத்தீங்களா? ஆளுங்களா இருக்காங்க. சமையல் வாசனை கூட வருது. டே நலனு, அவ்வளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்லரா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்ட. இத வச்சு இன்னைக்கு சமாளிச்சிடலாம். வாங்க 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 சார்,
வாங்க உட்காருங்க சார். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் தான், கோச்சுக்காதீங்க. சரி சரி, நீங்க போய் உங்க சமையல் வேலையை பாருங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரி ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ், உட்காருங்க. என்னக்கா, எப்பவும் போல நம்ம மெஸ்ல இவ்ளோ பேர் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இது நிஜமா கனவான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு செல்வி. அக்கா டவுட்டே வேண்டாம், இது நிஜம்தான். இங்க பாருங்க. ஆமாண்டா, இது நிஜம்தான். வாமா, எங்கம்மா போயிட்ட? இன்னைக்கு நீங்க மெஸ் திறக்க மாட்டீங்களோன்னு நாங்க எல்லாரும் பயந்தே போயிட்டோம்மா. நல்ல வேலை அந்த தம்பி சாமி மாதிரி வந்து மெஸ் திறந்து சமைச்சு எங்க எல்லார் வயிறையும் நிறைய வச்சிட்டாருமா. ரொம்ப சந்தோஷம்மா, வரம்மா. தம்பியா? தம்பி வந்து மெஸ் திறந்து சமைச்சு போட்டானா? சரித்திரமே கிடையாது, கண்டிப்பா வந்து திறப்பீங்கன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தோம். அந்த தம்பி நம்பிக்கைய காப்பாத்திட்டாருமா. என்ன ஒண்ணு, உன் கைப்பக்குவ மாதிரி இல்லம்மா, மத்தபடி எந்த குறையும் இல்லம்மா. வயிறு மனசும் நிறைஞ்சு போச்சுமா. நாங்க வரமா? என்னது இது? யாரு யாரு? சாப்பிடுங்க. தம்பி சாப்பாடு வேணும்னு வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. எப்படிடா இதெல்லாம்? சாப்பிட்டு கேளுங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.